யூரினரி இன்கான்டினன்ஸ், யூரின் லீக் ஆகுறது, சிரிச்சா தும்முனா யூரின் லீக் ஆகுறது, இல்லை குழந்தை பிறந்ததுக்கு வேற தீர்வே இல்லையா, சர்ஜரியும் பண்ண முடியாது, நான் சர்ஜரிக்கலான லேசரும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கான ஆப்ஷன். ஹார்ட்டில் வந்து ஒரு ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, இல்லாட்டி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இம்ப்ளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெஜனா ரொம்ப லூஸாக இருக்காம இருக்குது, வெஜனா வந்து ரொம்ப வைடாக இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு யூரினரி இன்கான்டினன்ஸ், யூரின் லீக் ஆகுறது, சிரிச்சா தும்முனா யூரின் லீக் ஆகுறது, இல்லை குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வெஜனா ரொம்ப லூஸாக இருக்க மாதிரி இருக்குது, வெஜனா வந்து ரொம்ப வைடாக இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாமே நம்ம வந்து லேசர் வெஜனல் டைட்டனிங் ப்ரொசீஜர்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷனும் இருக்குது, நான் சர்ஜிக்கல் ஆப்ஷனும் இருக்குது. பட் சில பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜிக்கலுக்குமே ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க, நான் சர்ஜிக்கலான லேசர் ஆப்ஷனுக்குமே ஃபிட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்டில் வந்து ஒரு ஃபேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, இல்லாட்டி நீ ரீப்ளேஸ்மெண்ட் இம்ப்ளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நம்ம வந்து நான் சர்ஜிக்கல் முறையான லேசரோ இல்லாட்டி கீகிள் சேரோ எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாமல் இருக்கும். பட் அவங்களுக்குமே இந்த யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் ரொம்பவே சிவியராகவே இருக்கும், இல்லாட்டி கர்ப்பப்பை இறக்கோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அடுத்து என்ன மேம் ஆப்ஷன், இந்த மாதிரி வெஜனா ரொம்பவே லூஸாக இருக்குது, ரொம்ப ட்ரையாக இருக்குது, ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வேறு தீர்வே இல்லையா, சர்ஜரியும் பண்ண முடியாது, நான் சர்ஜிக்கலான லேசரும் பண்ண முடியாது அப்படின்னு இருக்கவங்களுக்கான ஆப்ஷன் தான் இந்த மெடி காம்போ தெரப்பி. ஸோ இந்த மெடி காம்போ தெரப்பி எந்த ஒரு கான்செப்டில் இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தெரப்பி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால இந்த யூரின் லீக்கேஜ் இருக்குது, இல்லை உங்களுக்கு வெஜினா ட்ரைனஸ் வந்து ஒரு மெனோபாஸ்னால ஒரு ஹார்மோன் கம்மியாக இருக்கிறதுனால வருதா, முதல்ல என்ன காரணத்தினால இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் தெரப்பி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு டாப்பிக்கலாக ஒரு ட்ரீட்மெண்ட் தெரப்பி. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் இந்த மெடிகாம்போ தெரப்பி இயங்குது. ஸோ இது வந்து சர்ஜரியும் பண்ண முடியாது, நான் சர்ஜிக்கலாகவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஆப்ஷன், ஒரு ஆல்டர்னேட்டாக இருக்கவங்களுக்கு தான் இந்த மெடிகாம்போ தெரப்பி. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணணும், பொறுமையாக இருக்கணும், ரெகுலராக நம்ம இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் ரெகுலர் ஃபாலோஅப்ஸ் பண்ணணும். ஸோ இது என்ன மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆன்லைன் கம்ஃபர்ட் ஆஃப் யுவர் ஹோம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், ஒரு டைரக்ட் கன்சல்டேஷன் நீங்கள் வந்து எடுத்துக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். பட் இது வந்து ஆக்சுவலி இது வந்து ஒரு நீங்கள் ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராமாகவே நீங்கள் இதை பண்ணலாம். ஸோ யூஸ்வலி இதை வந்து நம்ம என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஒரு மைல்டாக ஒரு யூரின் லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து வெஜனல் லாக்ஸிட்டி ப்ராப்ளம் இருக்குது, வெஜனால் இரிட்டேஷன் இருக்குது, இல்லாட்டி உங்களோட வெஜனாலேருந்து ஒரு டிஸ்சார்ஜ் வந்து ஒரு அப்நார்மல் டிஸ்சார்ஜ், ஒரு அப்நார்மல் ஆர்டர் வருது, இல்லை உங்களுக்கு வந்து கர்ப்பப்பை கொஞ்சம் இறங்கி இருக்குது, ப்ரொலாப்ஸ் இருக்குது, இவங்க எல்லாமே இந்த மெடி காம்போ தெரப்பியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். நியோ டு நேச்சுரல் வேஸ். ஸோ இது உங்களோட நேச்சுரல் வேஸில் கொலாஜனை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, கொலாஜனை வந்து நம்மளுக்கு எந்த முறையில் பாடியில் இன்க்ரீஸ் பண்ணுறது, இல்லை உங்களுடைய வெஜனால் எலாஸ்டினை எப்படி தூண்டப்படுறது, ஸோ இந்த மாதிரி வந்து எந்த டிவைஸுமே யூஸ் பண்ணால், எந்த சர்ஜிக்கல் மெத்தட்ஸுமே யூஸ் பண்ணாமல் இந்த உங்களோட நேச்சுரல் வேஸையே வந்து என்ஹான்ஸ் பண்ணி பண்ணக்கூடியது தான் இந்த மெடி காம்போ தெரப்பி. ஸோ இந்த ரெண்டு வழிகளுமே நம்மளுக்கு வழி இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெடி காம்போ தெரப்பி வந்து ஒரு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பட் இதில் வந்து என்னென்னா ரெண்டு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்று பர்சிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் சில பேத்துக்கு ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம ப்ரெடிக்டபிளாக பண்ண முடியாது. ஏன்னா சில பேத்தோட உடல்வாகு நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமாகவே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுக்கும், ஒரு ரெஜினவேஷன் கொடுக்கும். சில பேத்துக்கு ஒரு 3-4 months ஆகலாம், சில பேத்துக்கு ஒரு 6-8 months ஆகலாம். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக நீங்கள் ரெகுலராக நீங்கள் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வெஜினல் ஹெல்த் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவைஸ் ஆகிடும். ஸோ இந்த என்ஹான்ஸ்மெண்ட் உங்களுக்கு போதும், உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து ரிட்டர்ன் பேக் ஆகலை, உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கொஞ்சம் அளவுக்கு சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு டயட், நியூட்ரிஷன், எக்ஸசைஸ்ன்னு சொல்லி அந்த ஒரு மெடிகாம்போ தெரப்பி கூட சேர்ந்து நீங்கள் இதை இந்த வழிகளை பண்ணும்போது கட்டாயமே வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ரிவர்ஸ் பேக் ஆகிடலாம். இல்லை ஒரு வெரி ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாகவே இது வந்து ஒரு ரிவர்ஸ் பேக் ஆகிடும். இல்லை ஒரு ப்ரிவென்டிவாக தான் இதை பண்ணுறீங்கன்னா இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் சர்ஜிக்கலாக பண்ண முடியல, சர்ஜிக்கலாகவும் பண்ண முடியல அப்படின்றவங்க ஹோப்பை லூஸ் பண்ணாமல் இந்த மெடிகாம்போ தெரப்பி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு, உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே தெரிய நம்பருக்கு கால் பண்ணியோ டெக்ஸ்ட் பண்ணியோ உங்களுக்கான சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.